ஹே காய்ஸ், எங்கே வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு மூணார் லக்ஸ் கிளப். எஸ், தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேவை நாங்கள் புக் பண்ணோம். எப்போனா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி லண்டனில் இருக்கும்போதே இந்த இடத்துக்கு போய் ஆகணும்டா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணோம். சென்னைக்கு வந்து லைக் 1 மந்த் வெக்கேஷனுக்கு தான் வந்தோம். பட் நாங்கள் வந்தோடனே நிறைய ட்ரிப்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தோமா, அதில் நாங்கள் பிளான் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது தான். அண்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து இங்கே இதை புக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போது அட் ப்ரெசென்ட் வந்து இது பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. கரெக்டாக கொடைக்கானலில் ஒன்று இருக்குது அண்ட் வந்து மூணாரில் ஒன்று இருக்குது. பட் கொடைக்கானல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் மூணார் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். ஒரு 360 வியூவில் ஒரு அக்கமடேஷன், ஒரு ஸ்டே, அது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நானே ஃபீல் பண்ணேன். என்னென்னா இங்கே வந்து ஒரு 6 ஸ்டேஸ் இருக்குது, லைக் 6 ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து 2 ரூம் பர்டிகுலராக வந்து டோட்டலாக 360 வியூ கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லைக் இந்த சோனா பாத்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் அவுட்டோர் ஷவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் மற்ற 4 ரூம்ஸுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ நான் வந்து இந்த 2 ரூம் வந்து ப்ரீமியம் தான். ஸோ இந்த 2 ரூம் நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இதை எடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த இடம். நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன், வாங்க போகலாம். ஸோ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேருந்து நம்ம வருவோம். ஆக்சுவலாக வெளியில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி தான் தெரிஞ்சுது. ஃபுல்லாக ஒரு மவுண்டெயினில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த ஒரு நடப்பாதை இருக்கும், குட்டியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து வரணும். ஸோ நம்ம இருக்க ரூம் வந்து இந்த சைடு வந்துட்டு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வந்தோம்னா இதுதான் அந்த குளோப். ஒரு குட்டி குளோப் குலர் நம்ம இருக்க மாதிரி. எப்படின்னா இப்போது இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு குளோப் குலர் கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரு வீடு, அவர் வந்து அந்த வண்டியில் போகிறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரூமுக்கு அதை திறந்துட்டு உள்ளே போகிறோன்னா இது ஒரு சின்ன ஒரு போட்டிக்கு மாதிரி, லைக் இங்கே நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் இங்கே விடலாம். மோஸ்ட்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு டென்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், டென்ட் தான். இந்த டென்ட்டில் வந்து இது எல்லாமே ஃபுல்லாக ஏர் மூலயமா வந்து ஏரை உள்ளே அனுப்பி, ஸோ அது மூலயமா வந்து அந்த குளோப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோரெல்லாம் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஜிப்பை வந்து அன்ஜிப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை அன்ஜிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் உள்ளே மோஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது நடக்கும்போது உங்களுக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டெல்லாம் வரா மாதிரி இருக்கும், வராமல் இருக்கும். ஏன்னா இது கீழே ஃபுல்லாக உட்டன் ஃப்ளோஸ் இல்லையா, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும் நாய்ஸ், அதுக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். ஸோ இப்படி உள்ளே வந்த பிறகு இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 360 தான். இங்கே அழகாக இங்கே படுத்துட்டு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானத்தை பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சன் கொஞ்சம் ஓவராக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப ஹீட்னஸ் வருது அப்படின்றதுக்காக இது சும்மா ஷேடுக்காக இது மேலே போட்டிருக்காங்க. நாங்கள் நேற்று நைட் வரும்போது ஆக்சுவலாக இது 3 மணிக்கு செக்கின், பட் நான் 3 மணிக்கு நாங்கள் வராமல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ளியராக இருந்தது. அண்ட் அதே மாதிரி ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா லைக் நைட் டைமில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேவாக இருந்தது. ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே லைட்ஸ், இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து ப்ளோ பண்ணிவிட்டு அண்ட் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வர நைட் இந்த பர்டிகுலர் ஸ்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸு அண்டு லைக் லவ்வர்ஸு இவங்கெலாம் இருக்காங்கல்ல, லவ்வர்ஸ் இல்லை மேரிட் கப்புள்ஸ், இவங்களுக்குலாம் இது மெயினாக வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆகும். நாங்கள் வந்து இங்கே வரும்போது எங்ககிட்ட கேட்டாங்க எதாவது ஸ்பெஷலாக எதாவது அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு, லைக் கேண்டில் லைட் டின்னர் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால தான் இந்த இடம்லாம் கலைஞ்சி கிடக்கு. ஸோ நாங்கள் நேற்று நைட் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது, பட் நான் அப்போ எடுக்க முடியாது, ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்தது. அந்த டைம் நம்ம ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வியூவில் வந்து இப்போது கேண்டில் லைட் டின்னர் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் இருந்தது நைட் டைம். ஸோ அந்த டைம் உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாதுன்றதுனால நான் மார்னிங் எடுக்கிறேன். இப்போது ஐம் அபவுட் டு செக் அவுட். ஸோ அதுக்குள்ள டக்கு டக்குன்னு எடுத்துடலான்னு தான் இது. ஸோ இந்த டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா இவங்க மோஸ்ட்டாக வந்து இந்த டெலஸ்கோப் வெளியே தான் வச்சுருப்பாங்க, மழை பெய்யும்போது வந்து உள்ளே வச்சுருக்க சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியும்ல, டெலஸ்கோப் வந்து மோஸ்ட்டாக நம்ம ஜூம் பண்ணி இந்த 3 தான் மோஸ்ட்டாக பார்ப்பாங்க எல்லாரும். ஆனால் இங்கே 3 தெரியாது, 3 தெரியாது, ஸ்டார்ஸும் தெரியாது. ஏன்னா முக்காவசி ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆகிடும். அண்ட் எப்பயுமே கோல்டாக தானே இருக்கும் இந்த ஏரியா. ஸோ மோஸ்ட்டாக தெரியாது, பட் சம்டைம்ஸ் தெரியும், அது வந்து பேஸ்ட் ஆன் அவர் லக். ஸோ அப்படியே இந்த ரூமில் வந்து அப்படியே இப்படி உள்ளே வரோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டாய்லெட்டு, வெறும் டாய்லெட் பர்பஸ், அண்ட் இங்கே வந்து லைக் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்படி வந்துடும்.
அப்படியே வெளியே போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த டோர் ஓபன் பண்ணி போனீங்கன்னா இந்த இடம் வந்து குளிக்கிற இடம். ஸோ இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு அப்புறமா கவர் பண்ணுறேன். ஸோ இந்த கவர் தான் இவங்க இப்போ மேலே போட்டிருக்காங்க. இப்போ வந்து மேலே போட்டாங்க பிகாஸ் ரொம்ப சன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் திஸ் இஸ் ஜக்குசி, ஒரு ஸ்மால் ஜக்குசி. செம்மையாக இருந்தது, இதில் குளிக்கும்போது பபுள்ஸ் மசாஜ் மாதிரி இருந்தது. லைக் ஒரு பட்டன் கிளிக் பண்ணாங்க, ஒரு மாதிரி பபுள்ஸ் தான் வந்துட்டு இருந்தது, அதுவே ஒரு மாதிரி மசாஜ் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து லைக் ஒரு 1000 kgs வரைக்கும் தாங்கும்னு சொன்னாங்க. கொஞ்சம் உள்ளே இறங்கி இங்கே ஃபன் பண்ணலாம், படுத்து தூங்கலாம் இங்கே, நீங்கள் என்ன வேணும் பண்ணலாம். ஆனால் என்ன ஜம்ப் பண்ண பண்ணக்கூடாது, ஏன்னா ஜம்ப் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகி வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம், நேற்று நைட் நாங்கள் வந்து இதில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். சென்டரில் ஒரு குட்டி டேபிள் அண்டு பக்கத்தில் எனக்கு பியர் பாட்டில்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிட்டு, இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நைட் டைமில் உட்காந்துட்டு ஸ்கையை பார்த்துட்டு, ஒரு மாதிரி இந்த மவுண்டெயின் ஏரியாவில் இங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது ஒரு சைடில், இதுவும் நல்லா இருந்துச்சு. இது நான் வந்து மார்னிங் தான் வந்து நான் இதை ஃபீல் பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க்ளோப் வந்து இந்த ரூம் வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் தெரியும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த ஜக்குசி அண்ட் இந்த சோனா பாத்து இதெல்லாம் வந்து இங்கே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம்லாம் வந்து நான் அடுத்தடுத்து அப்படியே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் இதை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஜக்குசி அண்ட் சோனா பாத்து இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், ஜக்குசி செம்ம சில்லுன் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு மோட்டர் இருக்கு, அந்த மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் மோட்டர்லாம் வந்து வர மாதிரி பட்டன்ஸ் இருக்கும். பட் என்னன்னா அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 hours ஆச்சு ஆகுமா தண்ணி வந்து சூடாகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாதா, அதனால நான் சில்லு ஸ்டெப் வரவாரம் இறங்கிட்டேன். இது வரைக்கும் தான் இறங்குது, அதுக்கு மேலே இறங்க முடியல. செம்ம சில்லுன் இருக்கு, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து நான் அந்த ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்து பார்த்தோம், பின்னாடி அந்த மவுண்டன் வியூ ப்ளஸ் இந்த ஜக்குசியோட சேர்த்து எடுக்கும்போது என்ன ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே தான் ஃபாரின் இருக்காம தான் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோர் ஷவர் அண்ட் கீழே அந்த சோனா பாத், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே இருக்காது. லைக் வெறும் அந்த ரெண்டு பர்டிகுலர் ஸ்டேயில் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து மொத்தம் 6 குளோப் இருக்கு இல்லையா, அந்த 6ல வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். கேனபஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேனபஸ் கொஞ்சம் ப்ரீமியம், லைக் 20 இல்லை 22,000 ஆகும் உங்களுக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் இது இருக்கும். சரி, நாங்கள் எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்த ப்ரீமியம் பேக்கேஜ் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இது வந்து அவுட்டோர் ஷவர். இப்போ நம்ம கீழே போக போகிறோம் சோனா பாத். ஸோ சோனா பாத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அதே ஃப்ளோரில் கீழே போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கீழே வாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். செம்ம குட்டியாக இதுவுமே வந்து ஒரு க்ளோப் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க, ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடுங்க. சொல்லுவாங்க காலெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது, நடுவில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓ மை காட். ஸோ இங்கே வந்தாச்சா, இது ஒன்றுமே இல்லை. என்னன்னா இங்கே ஒரு ஹாட் ஸ்டோன் இருக்கும், இதை காமிங்க. இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஹீட்னஸாக கொடுக்கும். இந்த ஸ்டோன் ஹீட் ஆகும். ஸ்டோன் ஹீட் ஆகும்போது இந்த தண்ணி எடுத்து நம்ம லைட்டா அப்படி ஊத்திக்கணும். அப்படி ஊத்தும் போது ஒரு ஸ்டீம் வரும், அந்த ஸ்டீம்ல குளிக்கிறதுக்கு போய் தான் சோனா பாத். ஓகே, சோ இப்போ நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். சோனா பாத் ஆக்சுவலா நீங்க உள்ள வரீங்களா 10 minutes இருக்கணும் இல்ல 15 minutes இருக்கணும் நீங்க பிளான் பண்ணும்போது இங்க இருக்கு பாருங்க, இது தெரியுதா, சாண்ட் கிளாக்னு சொல்லுவாங்க. இது அப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். ஸோ 5 minutes 5 வந்தால் 5 minutes, 10 வந்தால் 10 minutes, இல்லைனா 15 minutes. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா ரூமோட டெம்பரேச்சர் இருக்கும், எந்த அளவுக்கு ஹீட்னஸ் ரூமில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கான டெம்பரேச்சர். பட் அதே மாதிரி இந்த ரூமில் நீங்கள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் கொஞ்சம் பார்த்து நிற்கணும். ஓகே வாங்க, சூடாயிடுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டோன்ஸ் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
இப்படிதான் பண்ண சொல்றாங்க. இதுல வந்து தண்ணியை எடுத்து சூப்பரா இருக்குல்ல, அது செமையா இருக்கு. அப்படி ஊத்தி விட்டுருணுமா, இப்படி ஊத்தும் போது இதுல இருந்து ஒரு ஸ்டீம் வருது இல்ல, அந்த ஸ்டீம் வந்து ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம எப்படி இந்த ஸ்டீம் பாத்து எடுக்கிறோம், அதுதான் இது. இந்த ஜிம்ல எல்லாம் எடுப்போம் இல்லையா, அப்படிதான் நினைக்கிறேன். நான் அதை தப்பா சொன்னா என்ன மன்னிச்சிருங்க, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். போதும் போதும், அவன் ரெண்டு கரண்டி தான் போட்டுருக்கோம். நான் மூணு போடுறேன். ஓகே, கட் பண்ணவா? கிட்ட போனா ஸ்டீம் தெரியுது. மேபி நான் தப்பா பண்றேன் இல்லையா எனக்கு தெரியாது, பட் இந்த டைம்ல யாரையும் கூப்பிட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், எனக்கு இங்க இருக்கும் போது நல்லா ஹீட்னஸ் தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் சூடாச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா வரும். ஓகே, நான் இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ கைஸ் மார்னிங் விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்காக கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி, ஆனால் இங்கே நம்ம ரூமுக்கு வராது, அதுக்குன்னு ஒரு லைக் ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டின்னர் யூஸ்வலாக வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, யூஸ்வலாகவே ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் போகிற அந்த ரூட்டை பாருங்கள். ஸோ ஒரு சின்ன ஒரு பாதை, இந்த பாதையில் தான் நம்ம வந்து நடந்து போகணும். அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி, படுத்து புரண்டு விளையாடலாம், அவ்வளோதான். என்ன இது உள்ளார வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நடக்கணும், மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கு வேலையும் இருக்காது, பட் ஸ்டில் நீங்கள் என்ன போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் நடக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா தான், நீங்கள் இங்கே உட்காந்து கேம்ப் ஃபயரிங்லாம் பண்ணலாம். நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து இந்த இடத்துல எல்லாம் கேங்காக உட்காந்துட்டு சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்தது, ஃபுல்லாக தமிழ் சாங்ஸ் தான். அடிச்சு நொறுக்குனாங்க, கையில் சரக்கெல்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ நான் உள்ளே போயிட்ட பிறகு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஒரு வழியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆக்சுவலாக கீழே இருக்குது, நீங்கள் ரோட்லேருந்து வரும்போது நீங்கள் இதை க்ராஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் நீங்கள் உள்ளே வருவீங்க. ஸோ இது தெரியாமல் நாங்கள் மேலெலாம் ஏறி போயிட்டோம், மூச்சு வாங்கி வாங்கி அப்புறம் ஃபோன் அடிச்சு கேட்டு கீழே வந்தாச்சு. ஸோ உள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. ஸோ வாஷ் பேஷன் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. சந்திரிகா இருக்காங்களா இங்க? சந்திரிகா ஹேண்ட் வாஷ். ஸோ இது ஒரு குட்டி ஏரியா தான், இங்கே மோஸ்ட்டாக வெறும் சிக்ஸ் பபுள்ஸ் தானே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ க்ரௌட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கைஸ் இட்லி வந்துருச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி தானே, இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணேன். அதுவும் நான் வந்து நான்வெஜ்ஜு, என் ஒய்ஃப் வந்து பியூர் வெஜ்ஜு. நான் நான்வெஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்கன் சாசேஜ் அது இதுன்னு சொல்லி நான் நிறைய ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனால் முதல்ல வந்து இட்லி தான். ஓகே பரவாயில்ல, நம்ம ஒரு ஸ்டைலு ஃபஸ்ட்டு இட்லி. இருந்தாலும் இந்த இட்லியெலாம் வந்து நம்ம பெருசாக யூகேலெலாம் வந்து வெளியே போய் சாப்பிட மாட்டோம், ஆக்சுவலாக இருக்குது ஆனால் வந்து நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு டு பி ஃப்ராங்க், இட்லி நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து சட்னி நல்லா இருக்காது, இல்லை சாம்பார் நல்லா இருக்காது, இல்லை சாம்பார் சட்னி நல்லா இருந்ததுன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும். என்னதான் இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுனா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம் அது வேறு, பட் ஸ்டில் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம்ல, அதுக்கு நம்ம ஊர் தான் எப்பயுமே கரெக்டு. அந்த ரியல் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி எடுத்து வைக்கிறேன். இன்னொன்று வச்சுக்கிறேன், நல்லா இருக்குல்ல, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இட்லி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் சாஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஆம்லெட்லாம் நான் கேட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சிக்கன் சாஸ் ட்ரை பண்ணுவோம். உப்பு இல்லை, பட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட்மே சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ஆர்டர் பண்ண முடியாது, அவங்க மார்னிங் வந்து என்ன மெனுவோ அதை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க, அதில் இருக்கிறது தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். எல்லாமே குட்டி குட்டியாக வரும், பட் ஸ்டில் அன்லிமிட்டடாக வரும், நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே நல்லா தான் இருக்குது, ஆம்லேட்டும் நல்லா தான் இருக்குது. ஒன்லி திங் லைட்டாக சால்ட் கம்மியாக இருக்குது, பட் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். ஸோ கைஸ் மூணாரோட லக்ஸ்க்லாம் வந்து இதுதான். ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம், லண்டனில் இருக்கும்போது புக் பண்ணோம், இங்கே வந்துவிட்டோம். ஒரே ஒரு நாள் ஸ்டே தான், 25,000 ஆயிடுச்சு எங்களுக்கு.
லைக் சாரி 22,000 என்னமோ ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒரு இடத்துக்கு போகலாம், அங்கேயும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஓகே, டேக் கேர், பை பை, டாடா.